நம்ம வந்து தாமதமாக ஃபரில் துழுகும் பொழுது சுண்ணத்து தொழுதுட்டு தான் ஃபரில் துளுகணுமா அல்லது ஃபரலை ஃபஸ்ட்டு துழுவணுமா அப்படின்னு கேட்குறாங்க தாமதமானாலும் சுண்ணத்து தொழுவிட்டு தான் ஃபரில் துழுவணுமா அப்படின்னு கேட்குறாங்க முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸையும் அதில் கோட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஹதீஸில் இப்படி சுண்ணத்துழுது விட்டு அதுக்கப்புறம் ஃபரில் துளு மாதிரி வருது அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் கேட்ட மாதிரி முஸ்லீமில் அந்த செய்தி வருது அப்படி தான் நம்ம சுண்ண துழுது விட்டு தான் என்ன செய்யணும் வரலை நாயகம் நபிகள்நாயகம் சல்லா உலகம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கும் பொழுது அவங்க சுபுவுக்கு எழுப்பு சொல்லி பிலா பிலாடத்தில் சொல்லிவிட்டு அவங்களும் மற்ற நபித்தூழர்களும் தூங்கிடுறாங்க பார்த்தா சுபு முடிஞ்சு சூரியன் உதயமாகி விடுகிறது அல்லவுடைய தூதர் மேலே அந்த சூரிய ஒளிப்பட்டு அவங்க தான் முதல்ல எழுந்திரிக்கிறாங்க எழுந்திரிச்சு எல்லோரும் எழுப்புகிறாங்க எந்திரிங்க எல்லாரும் இங்கேருந்து நம்ம கிளம்புவோம் செய்தா இங்கே வந்துட்டோம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளப்பி கூட்டு போய் வேறு ஒரு இடத்துல தண்ணி கொண்டு வர சொல்லி ஊழி செய்துவிட்டு ரெண்டு ரக்காத்து அவங்க ஃபஜருடைய முன்சுன்னத்தை தொழுது விட்டு அதுக்கு தான் பெருமனார் செல்லா அவங்க ஃபரில் தூலக வைக்கிறாங்க இது சஹி முஸ்லீமில் ஆயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டாவது நம்பரில் தமிழாக்கத்தில் ஆயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டாவது நம்பரில் இந்த செய்தியை பார்க்குறோம் அப்போ சுப்பு தொழுகையை வந்து நம்ம தாமதமாக துழுவுறோம் தூங்கிட்டோம் அல்லது மருதியினால் ஒரு தொழுகையை லேட்டாக துழுவுறோம் அல்லது பயணத்தினால ஒரு தொழுகையை வந்து அந்த தொழுகை நேரம் முடிஞ்சு நம்ம துழுவுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சுண்ணத்துளை விரும்பினால் ஃபர்ஸ்ட்டு சுண்ணத்தை துளுதுட்டு என்ன செய்யணும் தான் நம்ம ஃபரில் துழுகணும் சுண்ணத்தொழுாமல் வரல மட்டும் ஒருத்தர் தொழுதால் அவர் சுண்ணத்தை விட்டாருன்னு ஆகும் சுண்ணத்தை தான் வரல துழும்போது அப்படி கட்டாயம் இல்லை சுண்ணத்தை துள விரும்பினால் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் சுண்ணத்தை துளுகணும் அதுக்கப்புறம் வரல துழுகணும் அதே நேரத்தில் நம்ம வந்து தாமதமாக வர்றோம் துளுகைக்கு இக்காம சொல்லிட்டாங்க அப்போ இக்காம சொல்லிவிட்டால் பெருமநார சரலா ஒளீஸ்வரன் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அப்போ சுண்ணை துளுதுட்டு வரல துளுன்னு நினைக்கக்கூடாது இக்காமத்து சொல்லிவிட்டால் எந்த துலுவையும் கிடையாது அந்த இந்த துலுவைக்காக வேண்டி இக்காமத்து சொல்லப்படுதோ அதில் போய் ஜாயின்ட் ஆகிட வேண்டியது தான் அப்போ இக்காமத்து சொல்லப்பட்ட பிறகு சுண்ண துளுக கூடாது அந்த ஃபரலை முடித்து விட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் விடுபட்ட முன் சுண்ணத்தை தொழுது கொள்ளலாம் நபிகள் நாயும் சலல்லா உலகம் உங்கள் காலத்தில் ஒரு மனிதர் அவங்க ஒன்று செய்கிறாங்கன்னா சுப்பு உடைய ரெண்டு ரக்காது சுண்ணத்தை ஒரு துளுகளை ஜமாத்தில் சேர்ந்துடுறாங்க சேர்ந்த பெருமனார் சல்லாஹாஹ் அலிஸ்லாம் அவர்கள் துலுகை முடித்த பிறகு சுமுடைய முன் சுண்ணத்தன்ற காற்ற அவர் பின்னாடி துளுகிறார் சுமுக்கு பின்னாடி துளுகிறார் சுமுக்கு பின்னாடி சூரியன் உதிக்கிற வரைக்கும் எந்த துலுகை இல்லைன்னு இருக்குல்ல அதில் இந்த விடுபட்ட சுண்ணத்தை அடங்காது நபிலாகத்தான் துறக்கூடாது தவிர விடுபட்ட சுண்ணத்தை துலுகலாம் அவர் துழுகிறாரு நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அதை பார்த்து கொண்டே இருந்தாங்களே தவிர பலம் இன்கிறதாக்கு அழகி அதை அல்லவுடைய தூதர் வந்து தடுக்கலை அதை மறுக்கலை அதை குறை சொல்லலை என்று இபுன் இப்பானில் இந்த செய்தி இடம்பெறுகிறது அதனால் ஒருத்தர் வந்து கடுமையான துளுகைக்க வேண்டிக்காமல் சொல்லப்பட்டு விட்டால் அவர் அப்போ வந்து சுண்ண சொல்லக்கூடாது பின்னாடி என்ன செய்யலாம் விடுபட்ட சுண்ணத்தை தொழுது கொள்ளலாம் அதே மாதிரி நம்பிசர் அல்லாவுடைய சிலமவர்கள் ஒரு தடவை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க அசருக்கு பின்னாடி தொழுகிறார்கள் இதை வந்து எல்லோரும் என்ன செய்யறாங்க ரசூல் ராசவங்க அசருக்கு பிறகு சூரியன் மறைகிற வரைக்கும் எந்த துளுவையும் துழுவக்கூடாதுனாங்களே ஆனால் ரசூலா இப்போ துளுகுறாங்களே அதை பற்றி இப்போ கேட்குறார்கள் அப்போ நபிசலாசுன்னு சொல்கிறாங்க வ இன்னஹு ஹு அத்தானி நாசுமின் அப்துல் கைஸ் ஃபகலூனி அணி ரகா தைனி இல்லை தைனி பாதல் லுஹரி ஃபகுமா ஹாத்தான் என்னிடத்துல அப்துல் கைஸ் கூட்டத்தார்கள் என்கிட்ட வந்தாங்க அதனால் எனக்கு லுகருடைய முனுஷனை துள முடியாமல் போயிடுச்சு அது இப்போ தான் வந்து அதை நான் துளுதேன் இது வந்து லொகருடைய முன்சுண்ணத்தை அப்போ தான் உங்களுக்கு நினைவு வந்திருக்கும் போல இருக்குது அதனால் என்ன செய்கிறாங்க நம்பிசால லா குடேஸ்வம் அவர்கள் அசருக்கு பிறகு கூட அது என்ன செய்கிறாங்க தொழு இருக்கிறாங்க அப்போ வந்து விடுபட்ட முன் சுண்ணத்தை நம்ம வந்து என்ன செய்யலாம் கடமையான தொழுகைக்காக இக்காமத்து சொல்லப்பட்டு விட்டால் பின்னாடி தொழுதுகிறலாம் இக்காமத்து சொல்லப்படலை நம்ம தான் என்ன செய்ய போகிறோம் தொழுகையை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின் இருக்குமே ஃபஸ்ட்டு சுண்ணத்தை தொழுது விட்டு அப்புறம் தான் என்ன செய்யணும் ஃபர்ல நம்ம தொழுகணும் அதை நீங்கள் அனுப்பி அந்த ஹதீசிலேயே நம்ம தெரிந்து கொள்ளலாம்